हाय हेलो வணக்கம் வெல்கம் டு என் வீட்டு சமையல் என் வீட்டு சமையல்ல இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் பார்க்க போறது இல்ல அதனால ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து நான் 1 மந்த் பிஃபோர் அதாவது தீபாவளி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி ஒரு வாக்யூம் கிளீனர் ஒன்னு வாங்குனேன் வாக்யூம் கிளீனர் பெரிய வாக்யூம் கிளீனர்லாம் எனக்கு எப்பவுமே இன்ட்ரஸ்ட் கிடையாது சோ சின்னதா மினியா வந்து நமக்கு பண்டிகை எல்லாம் வரும்போது கிளீனிங் வேலை ஜாஸ்தி இருக்கும் இப்போ நான் என்னோட புது வீட்டில எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்லைடிங் டோர்ஸ் தான் இருக்கு ஸோ ஸ்லைடிங் டோர்ஸ்க்கு உள்ள உள்ள அந்த டஸ்ட் எல்லாம் எடுக்கிறது ரொம்ப ஒரு நம்ம பெருக்குமார வச்சு எடுத்தா கூட அது ஈஸியா வர்றதில்லை அது இல்லாம நமக்கு ஒரு மினி வேக்யூம் கிளீனர் இருந்தோம்னா நம்மளோட இப்போ எங்க வீட்டில் சோஃபாலாம் பாத்தீங்கன்னா கிளாத்ல வாங்கியிருக்கேன் இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கபோர்ட்ஸ்குள்ள எல்லாம் கிளீன் பண்றதுக்கு இது வந்து வீக்லி ஒன்ஸ் 15 days once நம்ம அதை டஸ்டிங் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சு ஸோ நான் பார்த்தே வாங்கிட்டேன் விலையும் வந்து ரீசனபிளாக தான் இருக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஒரு ஷாப்புக்கு போடுறப்போ 3100 சொன்னாங்க அப்புறம் இன்னொரு ஷாப்பில் போய் கேட்குறப்போ 2800 ருபீஸில் நான் ஒரு வேக்யூம் கிளீனர் ஒன்று வாங்கியிருக்கேன் இரேகா ஃபோர்ஸோட சூப்பர் லைட் வேக்யூம் கிளீனர் ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ அதை எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கான ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணிட்டேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக என்ன எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த இரோக்கியா ஃபோர்ஸோட சூப்பர் லைட் வாக்யூம் கிளீனர் பற்றி தான் பார்க்குறோம் எனக்கு இந்த மாதிரி ஹேண்டியாக உள்ளது தான் வாங்கணும்னு ஆல்ரெடி எனக்கு பிளான் இருந்தது ஸோ நான் அதை பற்றி சர்ச் பண்ணுறப்போ எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுச்சு அதனால் வாங்கியிருக்கேன் இப்போது இதோட இது என்னென்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது அதாவது 2.5 kg தான் இருக்குது மோட்டர் பவர் வந்து 1800 வாட்ஸு ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் தோணுது உங்களோடைய அதை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி காமிக்கிறேன் இதுதான் அந்த வாக்யூம் கிளீனர் பார்க்குறீங்க இந்த பேக் சைடு வந்து ப்ளோயர் இருக்குது நமக்கு வந்து நம்ம எதாவது இப்போ நம்ம ரொம்ப கட்டிலுக்கு அடியில் பாக்ஸ் மாதிரி கட்டிலெலாம் இருந்தோன்னா கீழே நமக்கு பெருக்கிறதுக்கு சில நேரம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு வந்து நமக்கு ஹேண்டில்ஸ் நம்ம எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஹேண்டில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க லென்த்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ளோயர் யூஸ் பண்ணி நம்ம கீழெல்லாம் பண்ணுறப்போ அதை அந்த டஸ்டெல்லாம் ப்ளோயிங் வெளியே வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் ஈஸியாக பெருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து நார்மலாக நம்ம டஸ்டிங் கிளீனிங் பண்ணுறதுக்கு இப்போ இது வந்து நம்ம பெரிய கார்பெட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கீழே ஃப்ளோர் கிளீனிங் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் நம்ம கிளீனிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து சோஃபாஸு அதுக்கப்புறம் கர்டன்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணேன் எங்களோட சோஃபா க்ளீன் பண்ண நல்லா க்ளீன் ஆகுது அதுக்கப்புறம் இது கூட ஒரு சின்ன இப்போ சின்ன கார்பெட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம இந்த ஹேண்டி வாக்யூம் கிளீனர்ன்றதுனால இதை வந்து நம்ம காரில் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அங்கே உங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா காரில் உள்ள காரோட சீட்ஸு அது கீழே உள்ள மேட்ஸு இதெல்லாம் நம்ம எங்கே ப்ளோவே தேவையோ அந்த ப்ளோவர் யூஸ் பண்ணிக்கலாம் எங்கே வந்து நம்ம க்ளீனிங் பண்ணுமோ டஸ்ட் க்ளீனிங் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கிறது காரணம் வந்து சோஃபா க்ளீனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன கபோர்ட்ஸ்குள்ள இப்போ ஒரு சிலர்ஸ்லாம் புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்கும் புக் செல்ஸ்லலாம் புக்கெல்லாம் வந்து ரெகுலராக டஸ்டிங் பண்ணுற ரெகுலராக நம்ம டஸ்டிங் மேலே பண்ணால் கூட நல்லா பண்ண க்ளீனாக பண்ணுறதுக்கு இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃப்ளோர் கிளீனர் ஒன்று கொடுத்துருக்காங்க இது ஒன்று ப்ரஷ்ஷு சோஃபா க்ளீன் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கார்பெட்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இது ப்ளோயருக்கு இது ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன கார்னர்ஸில் உள்ள டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி ஷார்ப்னர்ஸில் உள்ளது ஒன்று கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம க்ளீனிங் அப்போ வந்து நமக்கு இப்படி ஹேண்டி அப்படி நம்ம போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பெல்ட் கூட கொடுத்துருக்காங்க நான் இப்போ உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிக்க போகிறேன் அதுக்கப்புறம் ஒயர்லாம் கூட ஓரளவு லென்த்தாக தான் நல்ல இவ்வளோ லென்த்தாக தான் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக ஒரே ஒரு பட்டன் தான் இது நம்ம இப்படி ஆன் பண்ணுற மாதிரி நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் இது ஒரு பட்டன் கொடுத்துருக்கோம் நம்ம க்ளீன் பண்ணுறப்போ அந்த டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகிறதுக்கு இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது அதில் ஒரு அது நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கும் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இந்த இடத்துல ஒரு பட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி எடுத்தோன்னா அது ஓப்பன் ஆகிடும் நம்ம க்ளீன் பண்ணுறப்போ உள்ள டஸ்ட் எல்லாம் இந்த டஸ்ட் கலெக்டரில் தான் கலெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து டஸ்ட்பினில் போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்புறம் இது வாட்டர் வாஷ் கூட பண்ணி நம்ம காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம இது எடுத்து ஃபிட் பண்ணிடுறோம் ஃபிட் பண்ணுறப்ப அந்த பட்டனை ஒரு வாட்டி இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இதை ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணிக்கணும் ஃபிட் ஆயிடுச்சு ஸோ இந்த பட்டன் வந்து எல்லாமே இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மேனுவலும் கொடுத்துருக்காங்க ஒரு மேனுவல்லே நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி பண்ணணுன்ட்டு ரொம்ப ஒரு யாராவது நம்ம சொல்லி கொடுத்து தான் கற்றுக்கணுங்கிற மாதிரி இல்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது
நம்மளே பார்த்து பார்த்து ஒன்றா தெரிஞ்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கு. இது நமக்கு ஈஸியாக நம்ம எங்கெங்கே மூவ் பண்ணுறோமோ கையில் தூக்கிட்டே இருந்தால் நமக்கு வெயிட் இது பண்ண முடியாது. 2.5 kg இதோட வெயிட்டு. இந்த மாதிரி ஒரு பெல்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு இதை நான் எப்படி யூஸ் பண்ணலான்றதை ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். சோஃபா லைட்டாக தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக 2 வாட்டி ப்ரஷ் பண்ணணும். இப்போது இது நான் அந்த பக்கம் நீங்கள் இப்போ பார்க்குறது நான் க்ளீன் பண்ணது. இப்போது க்ளீன் பண்ணாது பாருங்கள், ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ சோஃபா க்ளீனிங்க்கு இது பெர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு அதனால தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து நமக்கு இந்த டஸ்டெல்லாம் வந்து சக் பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த ஸ்லைடிங் டோரில் இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே பாருங்கள் டஸ்ட்டு காமி, இந்த டஸ்ட்டு இருக்கு இல்லையா, அரு க்ளோஸ் ஆகா இப்போ டஸ்ட்டு பார்க்குறீங்க. இது எப்படி டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணாங்க சுவிட்சா. இப்போ உங்களுக்கு சும்மா லைட்டாக தான் நான் க்ளீன் பண்ணி காமிச்சேன். அந்த டஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். டஸ்ட்டு இதில் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு. பார்க்குறீங்க டஸ்ட்டு கலெக்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோக்காக கொஞ்சம் கூட காமிச்சேன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த வேக்யூம் கிளீனர் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் இதில் உள்ள ஒரே ஒரு மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணுற விஷயங்கள்லாம் இதை வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று ஒரு சில வீட்டில் வந்து பெட்ஸ்லாம் வளர்ப்பீங்க, அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப இந்த மாதிரி பெட்ஸோட ஹேர்லாம் வந்து சோஃபாவில் இதிலலாம் பட்டுற மாதிரி இருக்கும், அவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று கார் க்ளீனிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கார் சீட்ஸு, மேட்ஸு, அதுக்கப்புறம் டோர் மேட்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம ஹீரோயிகா ஃபோர்ஸோட சூப்பர் லைட் வாக்யூம் க்ளீனரோட ரிவ்யூஸ் பார்த்தாச்சு. என்னை பொறுத்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஆனால் எனக்கு இதில் மைனஸாக நான் யோசிக்கிற விஷயம் வந்து இதோட நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப குயிக்காக சூடாகுது. அது ரெண்டு விஷயம் தான். நம்ம ரொம்ப சூடாகிறப்ப கண்டினியூஷனாக யூஸ் பண்ணுறது அது மேபி அந்த மிஷின் கூட கராக இது ரிப்பேர் ஆகிறதுக்காக சான்ஸ் ஆகிரும். ஸோ கொஞ்சம் நம்ம கேப் விட்டு பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுதான். ஈவன் யாருக்காவது உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணுங்கிற பர்பஸ்க்குனா கூட நம்ம யாருக்காவது க்ளீனிங் பர்பஸ் வயசானவங்களுக்குலாம் உங்களுக்கு இதை கிஃப்ட் பர்பஸ் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம க்ளீனிங் வந்து நம்ம இதை கொடுத்துருக்குற பொருட்களை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோங்கிறது நம்மளோட இதில் தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ்லாம் வர இருக்குது. முதல் தடவை பார்க்குறவங்க தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் பிளாக்ஸ்லாம் வர இருக்குது. நமக்கு அடுத்தடுத்து பண்டிகைலாம் நெருங்கிட்டு இருக்குது. நமக்கு அடுத்து தசரா வருது, தீபாவளி வருது. ஸோ க்ளீனிங்க எல்லாருக்குமே க்ளீனிங் வந்து ஒரு மேஜரான ஒர்க்கு வீட்டில். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள்.